வணக்கம் நான் உங்கள் ராமு, உங்கள் வீரா கட்டு தர யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் நைட்டு வந்து இந்த நம்ம மாடியில் இருக்க இந்த சேவலுக்கு தீனி வைக்க வந்தது பார்த்தீங்கன்னா படப்படம் சவுண்டு கேட்டுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த புறா வந்து தண்ணி தொட்டிக்குள்ளே உளுந்துருந்துச்சு. சரி, தண்ணி தொட்டிக்குள்ளனா எந்த தண்ணி தொட்டிக்குள்ளனா, இந்த இப்போ காட்டுறேன் பாருங்கள். அதாவது நான் நீச்சல் போகிறதுக்குன்னு ஒரு தண்ணி தொட்டி வச்சுருந்தேன். இதுக்குள்ளே இந்த கப்பீஸ்லாம் கூட கிடக்கும், கப்பி ஃபிஷ்லாம் இதில் வந்து விழுந்து கிடந்துச்சு, கீழே கலந்துச்சு. சரி, ஒரு வேளை வந்து தெரியாமல் வந்து விழுந்துருச்சு போல் நைட்டில், சாயந்தரம் விழுந்துருக்கும். நான் நைட்டு ஒரு 8 மணிக்கு தீனி வைக்க வந்தப்போ இதை எடுத்து கீழே போட்டேன். இந்த மாதிரி மம்முட்டி காம்பு கிடக்கல, அங்கே கீழே போட்டேன். ஆனால் மறுநாள் காலையிலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏந்திரிச்சு பறக்கவே இல்லை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புறாவை யாரோ அந்த ரெக்கையெல்லாம் அது மாதிரி வெட்டி இருந்திருக்காங்க. இந்த ரெக்கை பார்த்தீங்கன்னா, இதான் அந்த ரெக்கை. இந்த ரெக்கையை வந்து இது மாதிரி வெட்டியிருந்தாங்க. அதாவது ரெண்டு பக்கத்து ரெக்கையுமே ஃபுல்லாக வெட்டிட்டாங்க. யார் என்னன்னு தெரில, யாரோ பிடிச்சி வளர்த்துருந்துருக்காங்க போல், தப்பிச்சு வந்துருந்துருக்கு. ஆனால் வந்து இந்த ரெக்கை இப்படியே விட்டு வந்தோம்னா கடைசி வரைக்கும் இது இப்படியே தான் இருக்கும், அதுவாக தானாக உளுந்தால் தான் உண்டு. அதனால் என்ன பண்ணேன்னா, இந்த ரெக்கை எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுட்டேன். இந்த புறாவோட ரெக்கை எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுட்டு இப்போ லைட்டாக ஆனால் வளர்ந்துருக்கு. ஒரு 2 நாள்லேயே ஓரளவு கடகடன்னு வளர ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் சரி, ரைட்டு வேறு எங்கேயும் போகக்கூடாது, இது போணுச்சுன்னா கண்டிப்பாக இங்கேருந்து கீழே விழுகும். கீழே விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது நாய் இது மாதிரி பிடிச்சிடணும்னு அப்படியே வீட்டுக்குள்ளேயே விட்டுருந்தேன். அது ஒரு சின்ன ஒரு அப்டேட்டாக போடணுங்கிறதுக்காக. நம்ம இது வரைக்கும் புறாலாம் வளர்த்தது இல்லை, புறாவை பற்றின ஒரு நாலேஜ் கிடையாது. சரி, நம்ம வீட்டில் வந்து விழுந்துருச்சு, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு வந்து, இது மாடியில் இருக்கக்கூடிய ஒரு வீடு, அதனால் இதில் வந்து தண்ணியும் இந்த இடத்துல தண்ணியும் இறையும் வச்சுட்டு இப்படியே போட்டுட்டாங்க. இது ஒரு இன்னும் ஒரு 10 டேஸில் ஓரளவு வெளில வந்து அப்படியே விட்டுடலான் இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீரா கட்டு தர யூடியூப் சேனல் முழுமையான ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.